ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்கள் எஸ்எஸ் இல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைஸி கோபி 65, ஸ்பைஸியான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, காலிஃப்ளவரை பிரிச்சுட்டு அது நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த வாஷ் பண்ணி எடுத்ததில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆர் கோபி 65 மசாலா, இது கடையில் கேட்டாலே கிடைக்கும், இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு ரைஸ் ஃப்ளோர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா சிறிது, ஒரு கால் ஸ்பூன் அந்த மாதிரி, கொஞ்சம் போட்டால் போதும் வாசனைக்கு. அடுத்ததான் நம்ம ஒரு விழுது ஆட் பண்ணுவோம், அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம், மிளகு, சீரகம், பூண்டு எல்லாமே சேர்த்து மிக்சியில் நல்லா விழுத அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச விழுதையும் அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது சூப்பரான டேஸ்டாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம், மிளகு, மிளகாய்த்தூள், சீரகம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். கடைசியாக எலுமிச்சைப்பழம். எலுமிச்சைப்பழத்தை நம்ம ஒன்று எடுத்து ரெண்டு அரைஞ்சி அதை அதோட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம கொஞ்சம் ஊற விட்டுறலாம். அப்போ தான் மசாலா எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு ஊற விட்டுறலாம். 15 நிமிஷம் கழித்து நம்ம பொரிக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்ட உடனே காலிஃப்ளவர் அதில் போட்டு நல்லா பொரிச்சிருக்கலாம். நல்லா பொரிங்க, நல்லா கலர் மாறணும். நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே நல்லா எடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும். பாருங்கள், கோபி 65 ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.